ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம அப்கமிங் தமிழ் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா குடியுறவில் வர வர எல்லா விதமான முக்கியமான எல்லா டாப்பிக்கும் வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த விட நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்க்வர்னா தரப்புலேருந்து லான்ச் ஆக போகிற விட்லேன் 401 அப்படின்ற மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக் பார்த்தீங்கன்னாக்கா காஃபி ரைஸ் மாடலில் வந்து கொண்டு வர போகிறாங்க. இவங்களுடைய நிறுவனமான ஹஸ்க்வர்னா பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர் வந்து ஒரு 2 மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க 250cc வேரியண்ட்டில். ஆக்சுவலாக ஹஸ்க்வர்னா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஸ்வீடன் கம்பெனி. இவங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய KTM கூட கம்பைன் பண்ணி தான் இந்த 2 மாடல் வந்து ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து தான் இந்த வருஷமும் 401 அப்படின்ற இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கான இன்ஜின் சோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா KTM டியூப் 390 அப்படின்ற மாடல்லேருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஹஸ்க்வர்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்டியும் வந்து நமக்கு 2 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க, ஸ்வெட்பிலியன் அண்ட் விட்பிலியன் அப்படின்ற ரேஞ்சில். இந்த 2 பைக்கும் முன்னே இருந்த டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா டிசைன்லேயும் அப்புறம் பிலியன் அப்படின்ற மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்ரோடு அண்ட் ஆஃப் ரோடு 2 கண்டிஷனுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் ஹேண்டில் பார் செட்டப் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஹைட் அதிகமாக அப்ரைட் பொசிஷனில் இருக்க மாதிரி கொடுப்பாங்க. சரி வாங்க, நம்ம விட்பிலியன் 401 2021 லான்ச் ஆகிருக்க இந்த பைக்கில் இருக்கிற இன்ஜின் செட்டப் மற்ற எல்லா ஃபீச்சர்ஸையும் வந்து பார்த்தலாம். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா 373cc லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் செட்டப் தான் தர போகிறாங்க. இது மூலிமா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 44 PS இருக்கும். இதில் டார்க் பார்த்தீங்கன்னாக்கா 37.5 நியூட்டன் மீட்டரும் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னாக்கா 6-speed கியர் பாக்ஸ் செட்டப்போட கிடைக்க போகுது நமக்கு. இதில் வழக்கமுள்ள டியூயல் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம் தான் பயன்படுத்திருக்காங்க பிரேக்கிங்காக. இது பார்த்தீங்கன்னாக்கா மாடர்ன் பேஸ்ட் பைக்ன்றதுனால இதில் பயன்படுத்தக்கூடிய எல்லா லைட்டிங்கும் வந்து LED வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னாக்கா 160 km/h வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மைலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 25 km வந்து நமக்கு மைலேஜ் வந்து கிடைக்கும். இந்த பைக்கோடைய லான்ச் டேட் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 2021 இருக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த பைக்கில் நம்ம வழக்க மூலியே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா விட்பிலினாலே ஆன்ரோடு அண்ட் ஆஃப் ரோடு ரெண்டுத்துக்குமே வந்து பயன்படக்கூடிய விதத்தில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம இந்த வாட்டியும் வந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பைக்கோடைய இன்னொரு ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னாக்கா இதனோட டிசைன் அண்ட் மாடர்ன் தான். எனக்கா நம்ம இது வரைக்கும் பார்த்துறாத அந்த அளவுக்கு ஒரு மாடர்ன் பேஸ்டு ஒரு டிசைன் இது. அதில் இந்த வாட்டி நமக்கு கிடைக்க போகுது காஃபி ரேஸ் மாடல். இந்த ஹஸ்க்வர்னா விட்பிலின் 401 இந்த மாடலோடைய டிசைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ராயல் என்ஃபீல்டு ஏகப்பட்ட வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுலேயும் கிளாசிக் 350 இன்டர்செப்டர் க்ரூசர் பைக் பற்றிலாம் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்போ தான் நம்பர் வீடியோ வந்து உங்களுக்கு கூட உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த அப்கமிங் இன்ஃபர்மேஷன் வீடியோ சந்திக்கிறேன்.